ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு, சென்னையில் இருக்கிறவங்க எப்படி நம்ம உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து டேட், மந்த், இயர், ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ டேட், மந்த், இயர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ டேட், மந்த், இயரை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு குழந்தை வந்து பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ஸோ சர்ச் அதாவது சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுடைய குழந்தையோட பேர், ஃபாதர் நேம், ஸோ ரெண்டுமே எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இதில் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய குழந்தையோட ஃபாதர் நேம் வந்து எந்த இது மேட்ச் ஆகுதோ அந்த டீட்டெயிலை நீங்கள் பேஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாதிரி ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் லேமினேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனிலிருந்து எப்போ வேணுனாலும் எந்த நேரத்தில் வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்கிறவங்க அதுக்கு வேறு வெப்சைட்டில் நீங்கள் வந்து போகணும். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க் தான் இந்த இது பிறப்பு அண்ட் இறப்பு பதிவு அப்படின்ட்டு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு வந்து தனியாக மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமை சர்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் நேம்ஸை சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிய எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் நேம் வந்து ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நேமை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓடிபியில் வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு கார்டு இருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா RCHID அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதாவது 14லேருந்து 16 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் RCHIDயில் நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா RCHIDன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐடியில் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். அதாவது அந்த கார்டில் மேஜராக ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டாப்பில் இல்லைனா ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி எழுதுவாங்க, ஒரு 14 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ட்ரு பண்ணாலே நீங்கள் ஈஸியாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படியும் வரலை அப்படின்ற பட்சத்தில் RCHID அப்படின்ற உங்களுடைய கன்சீவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஒரு கார்டு போட்டிருப்பாங்க, அந்த கார்டில் இருக்கிற நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சென்னை தவிர்த்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சென்னையாக இருக்கிறவங்க கிளிக் இயர் டு சென்னை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் டேரெக்டாக சென்னை வெப்சைட்டுக்கு போகும். அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.